அன்புமிக்க நண்பர்களே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய முகநூல் பக்கம் மூலமாக உங்களோடு பேசுவதற்கு கிடைத்த வாய்ப்பிற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று தேசபிதா மகாத்மா காந்தி படுகொலை செய்யப்பட்ட தினம். எந்த ஒரு நாட்டிலும் அந்த நாட்டினுடைய சுதந்திரத்திற்காக தலைமை தாங்கிய ஒருவர் அந்த நாட்டில் இருந்த சுதந்திர போராட்டத்திலேயே கலந்து கொள்ளாத ஒருவரால் ஒரு இயக்கத்தினுடைய பிரதிநிதியால் படுகொலை செய்யப்பட்ட அவக்கேடு எந்த நாட்டுக்கும் ஏற்பட்டிருக்க கூடாது. ஆனால் துரதிருஷ்டவசமாக இந்த நாட்டில் இந்தியாவினுடைய சுதந்திர போராட்டத்தில் யாரெல்லாம் எதிராக இருந்தார்களோ அவர்கள் இன்றைக்கு ஆட்சி பொறுப்புக்கு வந்திருக்கிறார்கள். அதன் காரணமாக அவர்கள் தேசபக்தி என்பதற்கு ஒரு தனித்த விளக்கத்தை இன்றைக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். பொதுவான நிலைமையிலிருந்து இதை அவர்கள் ஏன் மாற்றி சொல்ல விரும்புகிறார்கள்? கடந்த காலத்தை, கடந்த கால வரலாறை, சுதந்திர போராட்ட வரலாறை நாம் படித்தோம் என்றால் அதில் எந்த இடத்திலும் இவர்கள் இருக்க மாட்டார்கள். இன்னும் சொல்லப்போனால் அந்த காலம் என்பது காங்கிரஸில் பல்வேறு அமைப்புகளைச் சேர்ந்தவர்கள் இருந்தார்கள். பின்னர் முஸ்லீம் லீக்காக மாறியவர்கள், பின்னர் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியாக மாறியவர்கள், பின்னர் இந்து மகா சபாவாக பிரிந்து போனவர்கள், ஆர்எஸ்எஸ்ஸில் இருந்தவர்கள் என்று பல பேர் இருந்தாங்க. ஆனால் மீதி எல்லோரும் ஏதேனும் ஒரு வகையில் சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். இவர்கள் எல்லோருக்கும் காந்தி அவர்களுடைய எல்லா கொள்கைகளின் மீதும் உடன்பாடு இருந்தது கிடையாது. ஆனால் விடுதலை போராட்டத்தில் அவர் எடுத்த சில நடவடிக்கைகளில் கூட மாறுபட்டு இருந்தவர்கள் இருந்திருக்கிறார்கள். ஆனால் அத்தனை பேரும் வெள்ளையர்களுக்கு எதிரான போராட்டத்தில் முன்னணியில் நின்றார்கள். சிறைக்கு போனார்கள், செக்கிழுத்தார்கள், தூக்கு மேடை ஏறினார்கள், குண்டடிபட்டு செத்தார்கள், குண்டாந்தடிபட்டு ஊனமானார்கள். இப்படி ஏராளமான பாதிப்புகளை இந்திய மக்கள் இந்த போராட்டத்திலே சந்தித்தார்கள். ஆனால் இதோடு எந்த வகையிலும் தொடர்பில்லாமல் ஒரு இயக்கம் இருந்தது. அந்த இயக்கத்திற்கு இப்போ ஆட்சி பொறுப்புக்கு வந்துவிட்ட காரணத்தினால் அவங்களுக்கு என்ன தேவை இருக்குன்னா, நாங்கள் இதனுடைய சுதந்திர எங்களுக்கு தேசபக்தி இருக்கிறது என்பதை நிரூபிக்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. அதன் காரணமாகத்தான் அதில் அந்த இயக்கத்தினுடைய ஒவ்வொருத்தரும் தேசபக்திக்கு வெவ்வேறு விளக்கங்களை சொல்லி கொண்டு இருக்கிறார்கள். ஸ்மிருதி இரானி என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் பல்கலைக்கழகங்களெல்லாம் பெரிய தேசிய கொடியை ஏற்றுவோம் என்று அவர்கள் சொன்னார்கள். ஸோ கொடியினுடைய உயரத்தை வைத்து தேசபக்தியை கணக்கெடுக்கிறவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள். ரெண்டு நாளைக்கு முன்னாலே இங்கே சென்னையில் பத்திரிகையாளர்களை சந்தித்த மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன், நீங்கள் வந்து தேசிய கொடியையோ அதோடு சேர்த்து இணையாக யாரை வைக்கிறார்கள் என்றால் பிரதமரை வைக்கிறார்கள். தேசிய கொடியை இழிவுபடுத்தினால், பிரதமரை இழிவுபடுத்தினால் ரெண்டும் தேச விரோதம் என்று சொல்கிறார்கள். நிச்சயமாக தேசிய கொடியை அவமதிக்கக்கூடாது. அது நம்முடைய தேசபக்தியினுடைய அடையாளமாக அது விளங்குகிறது. அதை எல்லளவும் இழிவுபடுத்த யாரையும் அனுமதிக்கக்கூடாது. ஆனால் நீங்கள் ஒன்று எடுத்துக்கங்க, இந்த கட்சியில் சாதாரண ஆள் இல்லை. அவங்க தேச யாரோ இழிவுபடுத்தினாங்கன்னு சொல்கிறாங்க, அது உண்மையான போலீஸ் பார்க்கட்டும். ஆனால் பிரச்சனை என்னென்னா, அந்த அவங்க ஆட்சி புரிகிற அஸ்ஸாம் மாநிலத்தில் தேசிய கொடியை தலைகீழாக ஏற்றுறாங்க. இது சம்பந்தமாக விமர்சனம் வருகிறது. பிஜேபியினுடைய தலைவர் ஒருவர் அதுக்கு பதில் சொல்லும்போது என்ன சொல்கிறாருன்னா, ஏங்க நம்ம உள்ளாடையை போடும்போது அதை மாற்றி போடுறது இல்லையா சில நேரம், அது மாதிரி தான் இதுவும் என்று சொல்கிறார்கள். அவர்களுக்கு தேசிய கொடி என்பது உள்ளாடை என்கிற அளவிற்குத்தான் அந்த எம்எல்ஏ புரிந்து வைத்திருக்கிறார் என்றால் அது வந்து ஏதோ தற்செயலான நிகழ்ச்சி அல்ல. நீங்கள் இதுக்கு முன்னால் கூட பார்த்தீங்கன்னா, பிரதமர் வெளிநாட்டுக்கு போயிருந்தபோது இந்தியாவினுடைய தேசிய கீதம் பாடப்பட்ட போது அவர் நடந்து போயிட்டார். அங்கே அந்த நாட்டில் இருந்தவங்க தேசிய கீதம் பாடுறாங்கன்னு நம்ம பிரதமரை இழுத்து நிப்பாட்ட வேண்டியிருந்தது. ஏன்னா அவங்க இந்த தேசிய கீதத்தையும் அவர்கள் மதித்தவர்கள் அல்ல, கடந்த காலத்தில் மதித்து நின்றவர்கள் அல்ல. இன்றைக்கும் நீங்கள் கிராமப்புறத்தில் பார்க்க முடியும், விவசாயிகள் கூட எங்கேயாவது பள்ளிக்கூடத்தில் தேசிய கீதம் பாடப்பட்டால் டக்குனு அதை நின்று அவங்களுக்கு தெரிஞ்ச மரியாதை செலுத்துகிற முறையில் அவர்கள் நிற்பாங்க. நீங்கள் ஸ்கூலில் சொல்லி கொடுக்குற மாதிரி அட்டென்ஷன் கையை எப்படி வச்சுக்கணும்னு நிற்கிறது இல்லை, ஆனால் ஒரு அசையாமல் நிற்பது என்பதை மரியாதை கொடுக்குற விஷயமாக வச்சுருக்காங்க. அது ஏன் பிரதமருக்கு தோணலை? அவங்க ரத்தத்தில் ஊறினது கிடையாது. ரத்தத்தில் எப்படி ஊறும்? நம்ம இப்போ தேசபக்தியை பற்றி இவர்கள் பேசுகிறார்கள். சுதந்திர போராட்டத்தில் நாம் ஏற்கனவே சொன்ன எல்லா ஸ்ட்ரீமில் இருந்தவங்களும் போராடினாங்க.
ஆனா ஆர்எஸ்எஸ் சார்பாக சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் என்று ஒருவரை சொல்ல முடியுமா? இன்றைக்கு பிஜேபியினுடைய தலைவர்கள் பல பேர் இருக்காங்க, யாரையாவது இவங்க சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் என்று சொல்ல முடியுமா? இப்போ எங்கள் கட்சியினுடைய முதல் பொதுச் செயலாளர் தொலை சுந்தரையா சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டார், சிறைக்கு போனார், இத்தனை ஆண்டுகள் இருந்தார் என்று சொல்ல முடியும். அடுத்த பொதுச் செயலாளர் தொலை இஎம்எஸ் நம்பூதிரி பாட், அவர் சிறைக்கு போனார், இவ்வளவு காலம் அடிபட்டார், இவ்வளவு காலம் ஜெயிலில் இருந்தார்னு எங்களால் சொல்ல முடியும். மூன்றாவது பொதுச் செயலாளர் தொலை சுஜித், அவருக்கும் நீங்கள் நிறையா சொல்ல முடியும். அவர் வந்து கல்யாணம் ஆன அன்னைக்கு சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டார் என்கிற குற்றச்சாட்டுக்காக போலீஸ் பிடிச்சிட்டு போயிட்டாங்க. 5 வருடம் கழித்து தான் வெளியே வந்தார். அவர் ஒட்டுமொத்தமாக நிறைய நாள் ஜெயிலில் இருந்திருக்கார் பிரிட்டிஷ்காரங்க காலத்தில். ஸோ இப்படி ஒரு பாரம்பரியம் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு இருக்குது, காங்கிரஸ் கட்சிக்கு இருக்குது, பிஜேபிக்கு ஆர்எஸ்எஸ்க்கு என்ன இருக்குது? கேட்டால் அவங்க சொல்லுவாங்க, எங்கள் தலைவர் பலிராம் ஹெட்கேவர் அவர் தான் 1925 ஆர்எஸ்எஸ்ஐ ஆரம்பித்தார், அவர் ஜெயிலுக்கு போனார்னு சொல்லுவாங்க. அவர் காங்கிரஸ் கட்சியில் தலைவராக இருந்த 1920-21 ஒரு முறை ஜெயிலுக்கு போயிருக்கிறார், அது காங்கிரஸ்காரராக. 25 பின்னால் ஆர்எஸ்எஸ் ஆரம்பிக்கப்பட்ட பிறகு 1930 ஒரு முறை ஜெயிலுக்கு போயிருக்கிறார். அப்போ எங்கள் தலைவர் போனாருன்னு அவங்க ஒன்றும் மாறுதட்ட முடியாது. அவர் எதுக்காக போனார் அப்படிங்கிறத அவர் இங்கே பொதுவாக முதல் தலைவரை டாக்டர் ஜி என்றும் ரெண்டாவது தலைவரை கோல்வால்கரை குருஜி என்றும் அவர்கள் அடைமொழி கொடுத்து அழைக்கிறார்கள். டாக்டர் ஜி எதற்காக ஜெயிலுக்கு ரெண்டாவது முறை போனார் என்பதை அவருடைய வரலாற்றில் எழுதியிருக்கிறார்கள். அது போகிறதுக்கு முன்னால் அவர் என்ன சொல்லிட்டாரு, ஆர்எஸ்எஸ் ஒரு அமைப்பு என்கிற முறையில் எந்த இடத்திலும் சுதந்திர போராட்டத்தில் பிரிட்டிஷ்காரங்களுக்கு எதிரான போராட்டத்தில் கலந்து கொள்ளாது என்று சொல்லிவிட்டு போயிட்டார். அப்படி யாராவது கலந்து கொள்வார் என்றால், அப்படி போயிட்டா என்ன பண்ணுறதுங்கிற கேள்வி வந்து அவர் தன்னுடைய சொந்த விருப்பத்தின் அடிப்படையில் போகிறார் என்று சொன்னார். ஆனால் ஆச்சரியப்படத்தக்க வகையில் அவர் போய் ஜெயிலுக்குள்ளே போனார். ஜெயிலுக்குள்ளே ஏன் போனார் என்பது குறித்து அவருடைய வரலாற்றில் எழுதப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் மற்றவர்கள் எழுதின வரலாறு இல்லை, ஆர்எஸ்எஸ்னுடைய அதிகாரப்பூர்வ வரலாற்றில் எழுதப்பட்டிருப்பது. அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், டாக்டர் ஜி எதுக்காக உள்ளே போனார்னா, தன்னலமற்று போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிற இவர்களை எல்லாம் ஆர்எஸ்எஸ்ஸின் பால் ஈர்ப்பதற்காக போனார் என்று தான் சொல்லியிருக்காங்க. இன்னொன்றும் கூட சொல்லியிருக்காங்க, டாக்டர் ஜி எந்த காலத்திலும் பிரிட்டிஷ்காரர்களுக்கு எதிராக எந்த போராட்டத்திலும் ஈடுபட்டதில்லை, ஆர்எஸ்எஸ்னுடைய வேலையை மட்டும்தான் செய்து கொண்டிருந்தார் என்று சொல்லியிருக்காங்க. இதனுடைய பொருள் என்னென்னா, ஊரே நாடே நீங்கள் எல்லா இடத்திலும் போராட்டம் கொழுந்து விட்டு எரிந்தது. ஒரு 24 வயது இளைஞன் ஒருவன் அவனுடைய நண்பர்களுமாக சேர்ந்து இந்த நாட்டினுடைய விடுதலையை என்னுடைய பங்களிப்பு இருக்க வேண்டும், விடுதலையில் என்னுடைய பங்களிப்பு இருக்க வேண்டும் என்பதற்காக தூக்கு மேடை ஏறினார்கள். அவர்கள் அளவில்லை, கதறவில்லை, மாறாக தூக்கில் போடும்போது கருப்பு துணி மூடாத, நான் இறக்கும்போது என்னுடைய தாய்மண்ணை பார்த்து கொண்டு இறக்க வேண்டும் என்று அவர்கள் வேண்டிக் கொண்டார்கள். எத்தனை பெரிய வீரம், எத்தனை பெரிய கம்பீரம். அந்த முண்டாசுக்காரனை இன்றைக்கும் பார்க்கிற போது தேசத்தின் மீதான பற்று நம்முடைய இளைஞர்களுடைய இரத்தத்தில் கலப்பதை நாம் பார்க்க முடியும். அவர்களை கூட அவர்கள் திருடி கொண்டார்கள். இப்போ அவங்களுடைய போஸ்டர்ல எல்லாம் அதை போடுறாங்க, யார் பகத்சிங் படத்தை போடுகிறார்கள், ரொம்ப அக்கிரமம். ஆனால் அவங்க ரெண்டாவது தலைவர் குருஜி கோல்வால்கர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்னால், இவர்களை குறிப்பிட்டு இந்த மாதிரி தூக்கு மேடைக்கு போகிறவங்க இவங்கள்லாம் வந்து பாரதிய மரபில் இவர்களையெல்லாம் நாம் உயர்ந்த மனிதர்களாக கருத முடியாது, ஏன்னா ஏதோ ஒரு வகையில் தங்களுடைய கொள்கையை அடைய முடியாமல் தோற்றுப்போனவர்கள் என்று சொல்லியிருக்கிறார். எத்தனை கொடூரம், நீங்கள் யோசிச்சு பாருங்கள். நாம் தேசபக்தியினுடைய அடையாளமாக செக்கிழுத்த சிதம்பரத்தை, கவிபாடியே பிரிட்டிஷ்காரனுக்கு சிம்ம சுப்பனமாக விளங்கிய பாரதியை, நம்ம ஊரில் அந்த கொடியை பிடித்து கொண்டு அது கீழே விழக்கூடாது என்பதற்காக உயிர் நீத்த திருப்பூர் குமரனை நம்முடைய முன்னோடிகளாக கருதுகிறோம். கொடி என்பது ஒரு துணியும் கலரும் அல்ல, அதற்குள் என்னுடைய கௌரவம் அடங்கி இருக்கிறது. அவன் படித்திருக்கிறான் என்று சொல்ல முடியாது, ஆனால் தேசத்தின் மீது அவ்வளவு பெரிய அக்கறை இருந்த காரணத்தினால்தான் இது என்னுடைய போராட்டத்தின் அடையாளம், என்னுடைய நாட்டின் கௌரவம் என்பதற்காக அடிக்க 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 அதை பிடித்து கொண்டே இருந்தான். ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்க, இப்படி உயிர் ஓட்டவர்களெல்லாம் தேசபக்தர்கள் அல்ல என்று சொல்கிறீங்க. அது மட்டுமல்ல, பிரிட்டிஷ்காரர்களுக்கு எதிராக உப்பு போராட்டமாக இருக்கட்டும், அல்லது சத்தியாகிரக போராட்டமாக இருக்கட்டும், அல்லது ஒத்துழையாமை இயக்கமாக இருக்கட்டும், தேசமே கூடி போனது. ஆனால் அவர்களுடைய வரலாற்றில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் துரதிர்ஷ்டவசமாக யார் சொல்கிறா, எம்எஸ் கோல்வால்கர் சொல்கிறார், குருஜி சொல்கிறார்,
துரதிஷ்டவசமாக ஆங்கிலேயர்களுக்கு எதிரான போராட்டம்தான் தேசபக்த இயக்கம் என்று தவறாக இளைஞர்களால் புரிந்து கொள்ளப்பட்டது என்று அவர் எழுதி வைத்திருக்கிறார். எத்தனை அவமானம் பாருங்க. நீங்கள் நம்ம போராடியவர்கள், ரத்தம் சிந்தவர்கள், தூக்குமேடை ஏறியவர்கள், வேறு நாடு கடத்தப்பட்டவர்கள், இவர்களுக்கெல்லாம் அவர்கள் வைத்திருக்கிற பெயர் என்னது? தவறாக வழிநடத்தப்பட்டவர்கள் என்று தான் சொன்னாங்க. சுதந்திர போராட்டத்தில் முதல் தலைவரும் ரெண்டாவது தலைவரும் தான் 1925லேருந்து 47 வரை இருந்தாங்க. இந்த 22 கால ஆண்டு காலம் என்பது இந்தியாவினுடைய சுதந்திர போராட்ட வரலாற்றில் மிக முக்கியமான காலம். ஆனால் இந்த காலத்தில் இவர்கள் யாரும் பங்கெடுக்கவில்லை என்பது மட்டுமல்ல, மாறாக பங்கெடுத்தவர்களை விமர்சித்தும் அவமதித்தும் அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். ஒரு இடத்திலும் பாராட்டி எழுதியதில்லை, நம்பர் ஒன். ரெண்டாவது, பிரிட்டிஷ்காரர்களை எங்கேயாவது விமர்சிச்சிருக்காங்களா? ஆர்எஸ்எஸ்காரங்க சொல்லட்டும், அவங்க தேசபக்தியை பற்றி பேசுகிறாங்க, நாங்கள் ஜெயிலுக்கு போகலையா, வெளியிலேருந்து நாங்கள் இப்படி பண்ணோன்னு கூட சொல்லலாம். எங்கேயாவது ஒரு இடத்துலையாவது பிரிட்டிஷ்காரர்களை விமர்சித்திருக்கிறார்களா? மாறாக 16 இடத்தில் பிரிட்டிஷ்காரர்களை பாராட்டி அவர்கள் எழுதியது என்பது அங்கே இருக்கிறது. எனவே அவங்க சுதந்திர போராட்டத்தை பற்றியெல்லாம் அவர்கள் பேசணும். இன்னும் சொல்லப்போனால் அவங்க எப்போதுமே ஒன்று சொல்லுவாங்க. இப்போ கூட சியாமா பிரசாத் முகர்ஜி, அவர் எங்கள்கிட்ட பெரிய ஆள் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் இந்து மகா சபையினுடைய தலைவராக இருந்தார். 1942 நீங்கள் வெள்ளையனே வெளியேறு போராட்டம் நடந்தபோது, இப்போ அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, பொதுவாக முஸ்லீம் லீக்கு தான் இந்த தேசப்பிரிவினைக்கு காரணம், முஸ்லீம்கள் காரணம், முஸ்லீம் லீக் காரணம் என்று சொல்லுவாங்க. அந்த காலத்தில் இந்த மூணு மாநிலத்திலும் இருந்த அரசாங்கங்கள் வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தை ஆதரித்தது. உடனே இவங்க என்ன பண்ணாங்கன்னா, அதை பிரிட்டிஷ்காரங்க அதை டிஸ்மிஸ் பண்ணாங்க. அந்த மூன்று இடத்திலும் முஸ்லீம் லீக்கோடு சேர்ந்து ஆட்சி அமைத்தவர்கள் சிந்து மாகாணம், வங்காள மாகாணம், வடமேற்கு மாகாணம், இந்த மூன்றிலும் இவர்கள் இந்து மகாசபா முஸ்லீம் லீக் கூட ஆட்சி பொறுப்பில் இருந்தது. இன்னும் சொல்லப்போனால் வங்காள மாகாணத்தில் இந்தியா பாகிஸ்தான் என்ற இரு நாடுகள் உருவாக்க வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றிய போது அவர் நிதியமைச்சர் சியாமா பிரசாத் முகர்ஜி நிதியமைச்சர், அவரை பாராட்டி கோல்வால்கர் கூட சொல்லியிருப்பார், இப்படி தான் இருக்கணும், காங்கிரஸ்காரங்க கிட்ட கூட அந்த மாநில முதலமைச்சர் வந்து கை கடங்கினவராக இல்லை, ஆனால் நம்ம சியாமா பிரசாத் முகர்ஜி ரொம்ப திறமையாக அதை கையாண்டு விட்டார் என்று சொன்னார். நான் என்ன கேட்க விரும்புகிறேன், தேசப்பிரிவினைக்கு முஸ்லீம் தான் காரணம் என்று சொன்னால், அந்த முஸ்லீம் லீக் பங்கேற்ற ஒரு மாகாண அரசாங்கத்தில் அந்த சட்டமன்றத்தில் அந்த தீர்மானம் நிறைவேற்றப்படுகிற போது சியாமா பிரசாத் முகர்ஜி நிதியமைச்சராக இருந்தார், அவர் வந்து அதை எதிர்த்து எதுவுமே சொல்லலை, அமைதியாக இருந்தார் என்பது வரலாறு. நீங்கள் இன்னொன்று கூட பாருங்கள், சாவர்கர், அவரை வந்து வீர சாவர்கர்னு சொல்லுவாங்க, கரெக்டு. 1857 முதல் சுதந்திர போரை பற்றி அவர் எழுதி இருக்கிற புத்தகம் மிக அருமையான புத்தகம். ஆனால் அதுக்கு பின்னால் அவருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பிறகு கைது செய்யப்படுகிறார், அந்தமான் சிறைக்கு போகிறார். அது வரைக்கும் அவர் நல்ல ஆளாக இருக்கார். பிறகு அவர் கொஞ்சம் கொஞ்சமாக இந்துத்துவ கருத்துக்களை உள்வாங்கிய பிறகு உண்மையில் 9 முறை மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்தவர். சுதந்திரத்திற்கு முன்பும் சரி பின்பும் சரி 9 முறை பிரிட்டிஷ்காரங்களுக்கு எழுதி கொடுத்துருக்கார். அவர் இந்துத்வா என்கிற வார்த்தையை உருவாக்கியவர் அவர் தான், சாவர்கர் தான் அதை உருவாக்கினார். ஆனால் என்னென்னா, அவர் அடிப்படையில் ஒரு நாத்திகர். நீங்கள் இன்றைக்கி இவங்க சொல்லும் போதெல்லாம் ஏதோ நாங்கள் இந்துத்துவம் என்று சொன்னால் இந்து மதத்தோடு சம்பந்தப்பட்டது என்று சொல்கிறார்கள். அது எவ்வளவு மோசடி தெரியுமா? சாவர்கர் வந்து சொல்லியிருக்கார், இந்து மதத்துக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை. இன்னும் முக்கியமான விஷயம் என்றால் என்னவென்றால், சாவர்கர் ஒரு நாத்திகர், அவருடைய மனைவி இறந்தபோது இந்து முறைப்படி சடங்குகள் செய்யக்கூடாது என்று சொன்னவர். அதற்கு பின்னால் பிரிட்டிஷ்காரங்கிட்ட அவர் மன்னிப்பு கடிதம் தான் எழுதிட்டு கொடுத்துக்கிட்டு இருந்தார். அது மட்டும் இல்லை, நீங்கள் இப்போவும் கூட காங்கிரஸை ஆர்எஸ்எஸ் விமர்சிக்கும், இவங்கள்லாம் வந்து எமர்ஜென்சியில் எமர்ஜென்சியை கொண்டு வந்தவங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, ஆர்எஸ்எஸ் வந்து எமர்ஜென்சியை ஆதரித்த இயக்கம். ஆனால் அவங்க எல்லாத்தையும் பிடிச்சி உள்ளே போட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அப்போ உள்ளே போடும்போது அப்போது ஆர்எஸ்எஸ்னுடைய தலைவராக இருந்த தேவரசும் உள்ளே இருந்தார். 2000 ஜூன் மாதம் 13ஆம் தேதி அன்னைக்கு இந்து பத்திரிகையில், ஆங்கில இந்து பத்திரிகையில், இப்போது பிஜேபியினுடைய தலைவர்களில் ஒருவராக இருக்கக்கூடிய சுப்பிரமணிய சாமி, அன்லேர்ன்ட் லெசன்ஸ், கற்றுக்கொள்ளாத பாடங்கள் என்கிற தலைப்பில் ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறாரு. தயவுசெய்து ஆர்எஸ்எஸ் பிஜேபி இந்துத்துவாவை ஆதரிக்கிறவங்க அதை கொஞ்சம் போய் படித்து பாருங்கள், உங்களுக்கு தெரியும். ஆர்எஸ்எஸ் அந்த காலத்தில் எந்த இடத்திலும் நாங்கள்
எமர்ஜென்சியை எதுக்குறோம் அவசர நிலையை எதுக்குறோம் என்று சொல்லல மாறாக தேவரஸ் மூன்று முறை கடிதம் எழுதுகிறார் யாருக்கு பிரதமருக்கு அந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சருக்கு எழுதுகிறார் என்ன எழுதியிருக்காரு நீங்க எங்களை வெளியே விடுங்க உங்களுடைய 20 அம்ச திட்டத்தை நான் எங்க ஆட்கள் பிரச்சாரம் பண்ணுவாங்க என்று தான் அவர் பேசி இருக்கறாரே தவிர ஒரு இடத்தில் கூட அவசர நிலை இது எதிரானது ஜனநாயகத்துக்கு விரோதமானது எனவே இதை நீங்க லிஃப்ட் பண்ணுங்கன்னு அவர் ஒரு காலத்திலேயும் பேசல என்பதுதான் உண்மையான விஷயம் அடுத்தவங்க சொல்றாங்க இந்த தேசிய கொடி அவமதிப்பு சம்பந்தமா சொல்றாங்க உண்மையில் தேசிய கொடி அவமதிக்க கூடாது என்பது ஒண்ணு ஆனா உங்களுக்கு தெரியுமா 2002 ஆம் ஆண்டு வரை ஆர்எஸ்எஸ் தன்னுடைய அலுவலகத்தில் எந்த இடத்திலும் தேசிய கொடியை ஏற்றியதே கிடையாது இப்போ அவங்க ஒரு வேஷம் போடுறாங்க அவங்களுடைய அடிப்படையான நிலைப்பாடு என்ன குருஜி ஆர்கனைசர் பத்திரிக்கையில அவங்களுடைய குருஜி கோல்வால்கர் 1947 ஆகஸ்ட் 14 தேதி இன்னைக்கு சுதந்திரம் பெறுவதற்கு முதல் நாள் ஒரு விஷயத்தை சொல்கிறார் என்ன சொல்றாரு நாங்கள் மூவர்ண கொடியை மதிக்கவும் மாட்டோம் ஏற்கவும் மாட்டோம் என்று சொல்லி இருக்கிறார் என்கிற நிலைமை தான் இருக்கிறது எனவே தான் இவங்களுடைய தேசபக்தி என்பது போலியானது சீதாராமன் நிர்மலா சீதாராமன் அல்லது ஸ்ருதி இராணி இவங்கெல்லாம் ஏன் இந்த போலி தேசபக்திக்கு ஒரு வித்தியாசமான ஒரு வரையறையை கொடுக்கிறார்கள் என்றால் உண்மையான தேசபக்தியில் அவர்கள் எந்த காலத்திலும் பக்கத்தில் நிற்கவே முடியாது என்கிற காரணத்தினால்தான் அவங்க அப்படி இருக்காங்க எனவே நாம் வந்து தேசபக்த கடமையை இந்தியாவில் இருக்கக்கூடிய சாதாரண மக்கள் நிறைவேற்றுகிறார்கள் அதற்கு எதிரானவர்கள் ஆட்சி பொறுப்புக்கு வந்திருக்கிற காரணத்தினால் அவர்களுடைய கடந்த காலம் அவக்கேடானதாக இருக்கிறதால் அது மறுவரு வரையறை செய்வதற்கு அவர்கள் முயற்சிக்கிறார்கள் போலி தேசபக்தர்களை அடையாளம் காண வேண்டியது நம்முடைய பொறுப்பு